சகோதரர்களே, நேற்றைய தினம் டெல்லியில் நடந்த ஒரு கொடூர சம்பவம் முஸ்லீம் மக்கள் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுப்பது என்ற ஒரு விழிப்புணர்வை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. மாணவர்கள் போராடுகிறார்கள். அந்த போராடுகிற மாணவர்களுக்கு அத்தனை போலீஸாரையும் கடந்து ஒருவன் துப்பாக்கியோடு வருகிறான். போலீஸார் வந்து 200 மீட்டருக்கு அப்பால் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். துப்பாக்கியை காட்டிக்கிட்டே வர்றான், அவங்கள கடந்து வருகிறான். அவனை பிடிக்கவோ பிடிக்க முடியாட்டாங்களோ சுட்டுடலாம். துப்பாக்கியோடு ஒருத்தன் வந்தான்னு சொன்னால் பிடிக்க முடியலைன்னா அவனை சுட்டுடலாம். சும்மா என்கவுண்டரில் சுடுறதுக்கு பதிலாக அவனை சுட்டு தள்ளி பிடிச்சிருக்கணும். அது செய்யாமல் அவன் நேராக வந்து மிரட்டுறான், துப்பாக்கியால் சுடுறான். ஏதோ தூரத்திலேருந்து சுட்ட காரணத்தினால கையில் பட்டது. ஒரு உயிருக்கு ஆபத்து இல்லாமல் ஒரு சகோதரர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இதில் கவனிக்கிற விஷயம் என்ன என்று கேட்டால், அப்போ இதில் இவன் தனியாக இவன் செஞ்சான்னு எடுத்துக்கொள்ள இயலுமா? அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாமல், போலீஸார் சப்போர்ட் இல்லாமல், போலீஸார் தூண்டுதல் இல்லாமல் நடந்திருக்க முடியவே முடியாது. ஏன், அவ்வளோ போலீஸ் ஒருத்தர் ரெண்டு போலீஸார் இல்லை, ஒரு பெரிய கூட்டமே குவிந்திருக்கிறது. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க என்று கேட்டால், இந்த மாதிரி நடக்கும், நாளைக்கு நடத்துவோம், நுழைஞ்சால் நாங்கள் தடுக்க மாட்டோம், மரியாதையாக கலைஞ்சு போயிருங்க என்று நம்மளை மிரட்டல் விடுவதற்கு செஞ்ச ஒரு வேலைதானே தவிர, இது தெரியாமல் அறியாமல் திடீரென்று மாநில குதித்து அப்படி செஞ்சதில்லை. அல்ல, கூட்டத்தோடு இருந்து திடீர்னு துப்பாக்கி எடுத்து சுட்டால் தெரியாதுன்னு சொல்லலாம். இப்படி இப்படி சொல்லிக்கிட்ட காட்டிகிட்டே வர்றான், கையில் வைத்து கொண்டு இப்படி காட்டிக்கொண்டே வருகிறான். அவன் சுட்டு முடிகிற வரைக்கும் போயிட்டு போய் சாவகாசம் அப்படி பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது திமுற மாட்டேங்கிறான், சொல்லி வச்சுட்டு வந்ததுனால நீ வேலையை முடி, நாங்கள் அப்படி பிடிப்போம் பேசாமல் வந்துரு. அப்போ திமிரணும்ல, துப்பாக்கி அதை காட்டணும்ல. அப்போ பிடிக்கிற வரைக்கும் என்ன செய்யணும், அவனும் சும்மா இருக்கிறான், அது வரைக்கும் இங்கே பிடிக்காமல் இருக்கிறாங்க. அந்த காட்சியை பார்த்தாலேயே இதில் வந்து பிரதமர் உள்துறை அமைச்சருடைய ஆதரவு இல்லாமல், அவங்களுடைய ஆலோசனை இல்லாமல், அவங்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் இது நடந்திருக்க முடியாது என்று சர்வதேச ஊடகங்கள்லாம் இன்னைக்கு எழுதுகின்றன. எப்படி ஒரு டெல்லியில் தலைநகரத்தில் திடீரென்று நடக்காமல் தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சி, அத்தனை ஊடகங்களுடைய பார்வையில் இருந்து கொண்டே இருக்கிறது, எல்லா கேமராக்களும் இருக்கிறது, உலகத்துக்கு பயப்படாமல் நாங்கள் இப்படி செய்வோம் என்று காட்டுவார்களே ஆனால், அப்போ என்ன சொல்ல வர்றாங்க? அப்போ நம்ம என்ன செய்யணும், நாளைக்கு இதுபோல் நடந்தால் இதை எப்படி எதிர்கொள்வது என்ற ஒரு முடிவை இஸ்லாமிய தலைவர்கள்லாம் கூடி இது மாதிரி நடக்கும் பொழுது எப்படி செய்யணும்னு ஒரு முடிவை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இவங்களை நம்ப முடியாது. அதே மாதிரி வந்து முந்தி அதே ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் போய் அடிக்கி தாக்குதல் நடத்தும் பொழுதும், அதே இதே ஜாமியாவில் போய் தாக்கு நடத்தும் போது போலீஸ் உடையிலேயே அந்த போலீஸோடு சேர்ந்து அடித்தாங்க. அந்த லத்தியால் அடிக்கிறவங்க கடைசியில் யாருன்னு பார்த்தா அவன் ஆர்எஸ்எஸ் காரண்ட், அவனுடைய டேட்டா போனால் வெளியே வந்துச்சு. பக்கத்தில் போலீஸ் தான் நிற்கிறான். போலீஸாரோட கூட்டமாக சேர்ந்து போய் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போய் தாக்க முடிகிறது என்று சொன்னால், அப்போ டெல்லி போலீஸுக்கு ஒரு டைரக்ஷன் பண்ணி இருக்கிறார்கள், நீங்கள் செய்யாதீங்க, இந்த மாதிரி ஆட்களை விட்டு செய்ய வச்சு வேடிக்கை பார்த்துட்ருங்க. ஆனால் அவங்க என்ன விளங்கலை, இது என்ன மாதிரி உலகத்துக்கு போகும், சர்வதேச சமுதாயம் இதை எப்படி இதை எடுத்துக்கொள்ளணும்னு விளங்காமல் நினச்சதெல்லாம் செய்யணுன்றாங்க. இன்றைக்கி சர்வதேச சமுதாயத்தில் பிரச்சனை ஆன பிறகு அவன் யாராக இருந்தாலும் விடமாட்டோம், நடவடிக்கை எடுக்க யார், அமித்ஷா இன்றைக்கி சொல்கிறார், எது அந்த காரியத்தை செஞ்சவன் யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. எதுக்கு அதை சொல்கிறாரு, இந்த வீடியோக்கெல்லாம் பார்த்து உலகம் திகைச்சு நிற்குது. ஏன்னா ஒரு நாட்டில் போலீஸுடைய ஒத்துழைப்போட ஒருத்தவங்க சுடுறான், வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க, அவன் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு திரும்புகிற வரைக்கும் பார்த்துருந்து கையை கட்டி அணைச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படி ஒரு நாட்டில் நடக்குமா என்று கேட்கும் பொழுது, சர்வதேச நெருக்கடி வரும் என்ற காரணத்திற்கு சொன்ன வாசகம் தானே தவிர, அவர்கள் ஒரு முடிவோடு இருக்கிறார்கள், ஒரு பயங்காட்டி களைத்து விட முடிவோடு இருக்கிறார்கள். அப்போ அது மாதிரி வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்வது என்பதை இந்தியாவில் இருக்கிற அனைத்து தலைவர்களுக்கு நீ கொண்டு போகணும். வடக்க நம்ம எடுக்கிற முடிவுகள் ஒன்றும் ஆகாது, அகில இந்திய அளவில் எடுக்கிற ஒரு முடிவுகள் தான் அது வந்து நம்மளை பாதுகாக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு என்ன செய்வது என்பதற்கு நீங்கள் தலைவர்கள் ஆலோசனை செய்து இதற்கு ஒரு முடிவை வழிகாட்டுங்கள், பொதுவான வழிகாட்டுங்கள். இப்படி நடந்தால் இப்படி நடங்கள், என்ன வந்தாலும் சந்திக்கிறங்கிற நடை வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் தெளிவாக அறிவிக்கணும். ஒரே மாதிரியாக யூனிஃபார்மாக அவர்கள் என்ன வழியில் வந்தாலும், இந்த வழியில் வந்தால் இந்த வழியில் நீங்கள் எதிர்கொள்ளுங்கள் என்ற வழிகாட்டுதல் இருந்தால் தான் பாதுகாக்குமே தவிர, இவங்க பாதுகாப்பாங்க நினச்சா நம்ம ஏமாந்துடுவோம். ஏதோ சின்ன துப்பாக்கியாக இருக்க போய் தூரமாக இருக்க போய் இப்படி ஆகிவிட்டது, அவன்கிட்ட ஏதோ 47 இருந்தால் என்ன ஆயிருக்கும், 50-100 களையாக இருப்பான். ஒத்த குண்டு போடக்கூடிய துப்பாக்கியாக இருக்க போய் ஒரு குண்டோடு முடிஞ்சு போச்சு. அது வந்து தொடர்ச்சியாக சுடக்கூடிய துப்பாக்கியில் எத்தனை வகைகள்லாம் இருக்கிறது, அது மாதிரியான ஒன்றை எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆயிருக்கும், கற்பனை செய்ய முடியலை.
இழப்பு கம்மியாக நீங்கள் நினைக்கலாம், அது காரணம் கையில் இருந்த சாமான் சின்னது, வெப்பன்ஸ் சின்னது, அதனால் உங்களுக்கு இழப்பு கூட. இந்த தைரியம் ஒருத்தனுக்கு வரும் என்று சொன்னால் அவன்கிட்ட பெரிய வெப்பன்ஸ் கிடைக்கும் என்றால் என்ன நடந்து இருக்கும்? அப்போ பெரிய ஒரு அச்சுறுத்தலை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு இதை உருதுமொழி பேசக்கூடிய தலைவர்களுக்கு இந்த மாதிரியான செய்திகளை கொண்டு போய் இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை எடுங்க, அனைவருக்கும் வழிகாட்டுங்கள் என்று தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளதை உள்ளபடி புரிந்து எதிர்கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக.